ஹாங்காங்கில் 55 அரசியல் தலைவர்கள் மற்றும் சமூக செயல்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டதற்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் மற்றும் ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்க நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இணைந்து கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் இந்த கைது நடவடிக்கையை கண்டிப்பதாக கூறியுள்ள அவர்கள், ஹாங்காங் மக்களின் அரசியல் உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தை சீனா உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு ஹாங்காங்கில் நடைமுறைப்படுத்தப்பட்ட தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அங்குள்ள மக்களுக்கு அரசியல் உரிமைகளும் சுதந்திரமும் வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் ஹாங்காங் மக்களை கைது செய்து சிறைப்பிடிப்பது ஆகியவற்றால் அச்சுறுத்துவது நிறுத்திவிட்டு சீன அரசு அவர்களை மரியாதையுடன் நடத்த வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனா்.